இது அகிலம் ஊடகத்தின் தொகுப்பு செய்திகள். இலங்கையில் 60 லட்சம் பேர் அடுத்த வழி உணவுக்கு நிச்சயமற்ற சூழலில் காணப்படுகின்றதாக அந்நாட்டின் ஐக்கிய நாடுகள் உலக உணவு அமைப்பு தெரிவித்துள்ளது. தாய்லாந்து நாட்டின் பாராளுமன்றத்தில் நடந்த நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பில் அந்நாட்டு பிரதமர் பிரயுத் சான் ஓசா நேற்றைய தினம் வெற்றி பெற்றுள்ளார். ஈரானில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி 17 பேர் உயிரிழந்து உள்ளார்கள். ஸ்பெயினில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகபட்ச அளவாக வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டியுள்ளது. இவை மட்டுமல்லாமல் ஸ்பெயினில் ஏற்பட்டுள்ள வெப்ப அலைக்கு இதுவரையில் 1000 பேர் பலியாகியுள்ளார்கள். இவர்கள் அனைவரும் பெரும்பாலும் 84 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என ஊடக செய்திகள் கூறுகின்றது. உக்ரைனுக்கு மேலும் 270 மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ராணுவ உதவிகளை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்திற்கு புத்துயிர் அளித்தல் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதுடன் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடமான சிபெக்கில் சேர உலக நாடுகளுக்கும் சீனாவும் பாகிஸ்தானும் அழைப்பொன்றை விடுத்துள்ளது. இலங்கையில் பெட்ரோல் நிலையத்தில் வரிசையில் காத்திருந்த 2 பேர் மயங்கி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்து உள்ளார்கள். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் சமீபத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்றதுடன் பஞ்சாபினுடைய முதல் மந்திரி தேர்தலில் தோல்வி பெற்றார். இதன் காரணமாக பொதுமக்கள் போராட்டத்திற்கு முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அழைப்பு விடுத்துள்ளார். சிரியாவில் கிளர்ச்சி அமைப்புகளுக்கு எதிராக ரஷ்ய ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 7 பேர் உயிரிழந்து உள்ளார்கள். இவர்களில் 4 பேர் குழந்தைகள் என கூறப்படுகின்றது. உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 54.33 கோடியாக உயர்வடைந்தது. இவை மட்டுமல்லாமல் உலக அளவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 57.34 கோடியாக அதிகரித்தது. இங்கிலாந்து பிரதமர் தேர்தலுக்கான கருத்து கணிப்பில் ரிஷி சுனக்குக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 28% அதிகமான வாக்கு ரிஷி சுனக்கின் கருத்து கணிப்பில் குறைவாக காணப்படுகின்றது. கிழக்கு உக்ரைனில் ராணுவ வீரர்கள் தங்கியிருந்த பள்ளிக்கூடம் மீது ஏவுகணை வீசி நடத்தப்பட்ட தாக்குதலில் 300 வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான போரானது 5 மாதங்களை கடந்தும் தற்போது வரை நடைபெற்று வருகின்றதுடன் இது உலகளாவிய ரீதியில் பொருளாதாரம் மற்றும் பணச்சரிவையும் ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனும் ரஷ்யாவும் கருங்கடல் துறைமுகங்களை தானியங்களை ஏற்றுமதி செய்வதற்காக மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. சீனாவில் தொடர்ந்து கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகின்றது. மேலும் புதிதாக 1011 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் அறிகுறிகள் இல்லாமல் 836 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாக இருப்பதாக கூறப்படுகின்றது. முதலீட்டாளர்களிடமிருந்து வங்கிகளை காக்கும் வகையில் சீன அரசு அதிரடி நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளது. அதாவது சீன வங்கியிலிருந்து பணம் எடுக்க பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் ஏடிஎம் பணம் எடுக்கும் இயந்திரங்களுக்கு அருகில் மக்கள் கூட்டம் கூட்டமாக காணப்படுகின்றார்கள். மக்களை அடக்கும் வகையில் அந்த இராணுவத்தினர் பீரங்கிகளை அங்கு கொண்டு வந்து நிறுத்தி வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள 11 லட்சம் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவு கிடைக்கும் என கூறப்படுகின்றதுடன் இலங்கைக்கு சீனா உதவிப் பொருட்களை இதன்போது அனுப்பியும் வைத்துள்ளது. பாகிஸ்தானில் 20 ஆண்டுகள் இல்லாத அளவு 7 மணி நேரம் கனத்த மழை கொட்டித் தீர்த்தது. இந்த மழை காரணமாக பெரும் சேதங்கள் பாகிஸ்தானில் ஏற்பட்டும் உள்ளது. பிரேசிலில் பாதுகாப்பு படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 18 பேர் உயிரிழந்து உள்ளார்கள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கிளம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.